என்ன டெல்லியிலேருந்து ஆரம்பிக்குதா இன்றைக்கி நியூஸு? இன்றைக்கி செய்தியா? ஆமாம், அப்படியும் சொல்லலாம். இன்றைக்கி தான் மழைக்கால கூட்டத்தொடர். மழைக்கால கூட்டத்தொடர் ஆரம்பித்து நாளிலிருந்து வந்து பட்ஜெட் வந்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து 2 மணி நேரம் வாசிக்க போகிறார்கள். ஆனால் அதுக்கு மேலேயும் போகலாம். ஆனால் இப்போ இன்றைக்கி வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்தோம்னா நீட் குறித்து இன்றைக்கி வந்து விவாதம் இருக்காங்க. 250 பேர்கிட்ட இருக்கிறாங்க எதிர்கட்சி, அதனால வந்து உட்கார் வரணும்னு அதெல்லாம் இல்லை, எனக்கு அதை விட 1008 வேலைக்குது அப்படின்னு சொல்லிட்டு கலைஞர் போயிட்டாரு. இன்னும் முக்கியமான இதுலயே இருக்க மாட்டாரு பிரதமர் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி எதிர்கட்சிகள்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கே வந்து பார்த்தோம்னா கலாநிதி வீரசாமி அவர் கொந்தளிக்க மாட்டாப்புல, திடீர்னு வந்து எங்க பிரதமர் நான் நீட்டு குறித்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே இது பண்ணிட்டு இருக்காரு. அவரு ராகுல் காந்தி, திருச்சி சிவா, ராகுல் காந்தி பேச்சு கூட சூப்பராக இருந்துச்சு. ராகுல் காந்தி பேச்சுக்கு தான் அவர் வந்து பயங்கரமாக மத்திய அமைச்சர் அவர் வேற கொஞ்சம் கொந்தளிச்சிருக்காரு. இந்த கல்வி அமைச்சரா? ஆமாம், அவர் கொஞ்சம் கொந்தளிச்சிருக்காரு. இதெல்லாமே பேப்பரை காமிச்சு இதெல்லாம் தெரியுதா பாருங்க அப்படின்ற மாதிரி கொந்தளிச்சிருக்காரு. அப்படியே இன்றைக்கி வந்து ஃபுல்லாகவே நீட்டு குறித்து அந்த மசோதா குறித்து ராஜ்யசபாலையும் சரி இங்கே மக்களவையிலையும் சரி மாநிலங்களையும் சரி அப்படியே மாற்றி மாற்றி நீங்கள் ஃபுல்லாகவே அனிதா பேரும் எடுத்து வச்சு ரொம்ப நாள் கழிச்சு மீண்டும் மீண்டும் இது பண்ணுறதா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம அங்கே நடக்கிற விஷயங்கள்லாம் தெரியாது நம்ம தமிழக மக்களுக்கு. இவங்க என்ன வாக்குறுதி கொடுத்தாங்க? நீட்டு ஒழிப்பு வந்தாங்க. ஆ, அது அங்கே போயிட்டு இது பண்ணி அது அந்த சூசம்மெல்லாம் செல்லுபடியாகலையே. அதுதான் பேசிக்கிட்டே இருக்க வேண்டிய, திருப்பி 5 வருஷம் கதறினே இருக்க வேண்டியதுதான். அவங்க அடுத்த வேலையை பார்த்துட்டு போயினே இருக்க போகிறாங்க. இல்லை அவரும் பரவாயில்ல, எலெக்ஷன் போன வாட்டி ஜெயிச்சாங்க 2021ல், ஜெயிச்சுட்டு உடனே நீட்டு வந்தது. அதுக்கு அடுத்தது இப்போ இன்னும் 2 வருஷம் தான் இருக்குது. இதுக்கு நடுவில் இன்னும் 2 எக்ஸாம் வேற இருக்குது. என்ன செய்ய போகிறாங்க திமுக அப்படின்னு சொல்லிட்டு தெரில. அதை வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம இயக்குனர் பாரஞ்சித் பேசினே இருக்கிறாப்புல. ஆனால் நீ பேசுனதோட அவ்வளோதான், அதான் நீ பேசுனதுக்கு மற்றவங்கெல்லாம் இன்றைக்கி பேசினு இருக்காங்க. அவர் பேசிட்டு போயிட்டாரு, அது சனிக்கிழமையோட முடிஞ்சிச்சு. அவர் பேசினாரு, அவருக்கு பதில் சொல்றன்ற பேர்ல இவங்க எல்லாம் பேசினாரு. கேட்டேன், ஒரு பெரிய ஸ்பீச்னு வச்சிங்க, அவர் 29 நிமிஷம் பேசிட்டா போல. நல்லாதான் இந்த ஸ்பீச் எல்லாம் நல்லாதான் இருந்தது, அவர் கேக்குற கேள்வி எல்லாம் கரெக்டா தான் இருந்தது. இருந்தாலும் இவங்க பதில் சொல்லுன்ற பேர்ல தேவையில்லாம இப்போ திமுக ஃபுல்லாவே அதை பத்தி எந்த பதிலும் சொல்றது இல்ல. வாய்ப்பே அப்படியே கம்முன்னு விட்டு போயிடுறாங்க. அவர் கோபத்துல ஏதோ பேசுறாரு சின்ன பையன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே விட்டு போயிடலாம். அவருக்கு பதில் சொல்லுன்ற பேர்ல அவரை அசிங்கப்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு நாகரிகம் இல்லாம போயிட்டு இருக்கு. இன்னைக்கு ஃபுல்லாவே பதிலடி பார்த்தோம்னா, ஆனா அன்னைக்கு பேசின பேச்சு நீங்க சொல்ற மாதிரியே இன்னைக்கு ஃபுல்லாவே ரஞ்சித்துக்கு வந்து ஒரு மாதிரியான பதில் தான். திரும்ப வந்து இவர் அசிங்கப்படுத்துற மாதிரி அப்படின்ற மாதிரி தான் ஃபுல்லாகவே வந்து எல்லாரும் இவர் பேசுறதுலாம் இதுவே பண்ண முடியல. காங்கிரஸ் தலைவர் யாரு? செல்வ பெருந்தகை. நாங்கள் வந்து எங்கள் ஆட்சியில் வந்து உள்துறை அமைத்து தலித்தா இருந்தாங்க, அது இருந்தாங்க இது இருந்தாங்கன்றாங்க. ஆனால் அதிமுக ஆட்சியில் யாருனா இருந்தாங்களான்னு கேட்குறாரு. திமுக ஆட்சியிலே யாரும் இல்லையா? அது இல்லை, எல்லாமே ஒன்று தான்றாரு. ஆனால் அது ரொம்பவே கொஞ்சம் இது எல்லாமே ஒன்று தான். அதை பற்றி நம்ம ஒரு பதில் சொல்லும் போது நம்மள திருப்பி இந்த கேள்வி கேட்பாங்க அப்படின்னு ஒரு பயம் இருக்கணும். அதை விட்டுட்டு நாங்க எங்க ஆட்சியில இருந்தாங்க இப்போ இல்ல அப்படின்ற மாதிரி பேசுறதுலாம் சரி. உங்க ஆட்சியில இருந்தாங்க, மத்திய அமைச்சர் எத்தனை பேர் இருந்தாங்க? அது அப்படியே போயிட்டு இருக்கு. இந்த பிஎஸ்பியில புதிய மாநில தலைவர் வேற போட்டிருக்கு. திருப்பி ஒரு வழக்கறிஞர் தான் மாநில தலைவர்னா அந்த கட்சி நம்ம அட்வொகேட் கட்சி, எல்லாருமே அட்வொகேட். அவங்க ஒய்ஃபும் அட்வொகேட் தான். ஆமா, நான் இன்னைக்குதான் பார்த்தேன். அவன் இன்னைக்கு அந்த செதுல சொல்லிட்டான், இனிமேட்டு என்ன மலர்கொடி தானே அவங்க பேரு. ஆமா, மலர்கொடின்னு கூப்பிடுவான். அவன் மிஸ்ஸஸ் ஆம்ஸ்ட்ராங் கூப்பிடுங்க அப்படின்ட்டாங்க. மிஸ்ஸஸ் ஆம்ஸ்ட்ராங், மிஸ்ஸஸ் ஆம்ஸ்ட்ராங் பிஏபிஎல், அவங்களும் வக்கீல் போல. ஆமா, அதுதான் இது பண்ணாங்க. இல்ல மலர்கொடி ஆம்ஸ்ட்ராங்லாம் வேண்டாம், மிஸ்ஸஸ் ஆம்ஸ்ட்ராங். அடகொடி இன்னும் சரியா வரலையே அவங்களுக்கு. அவன் வந்து மாநில ஒருங்கிணைப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்காங்க அந்த கட்சிக்கு. இல்ல இப்ப எப்படின்னா சின்னம்மா, அம்மா, சின்னம்மா, அண்ணியார்,
வேற என்ன அடம்பு நம்ம இதுல அது வைப்பாங்க. இந்த மட்டும் தான் தேடி தேடிட்டு இருப்பாங்க புத்தக சட்ட புத்தகங்கள் ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு சொல்லி. இன்னும் அந்த இது கிடைக்கல. ஓகே அந்த விஷயத்த அப்போ இதுல வேற வந்து பாத்தோம்னா பல பேர் வந்து வெளியே வேற போயிருக்காங்க. பிஎஸ்பியில வந்து அவர் மாநில தலைவராக போட்டது அவர் யாரு அவர் யாருன்னே எங்களுக்கு தெரியாது. பல கூட்டத்துக்கு வந்து 2009 அவர் திருவள்ளூர் பாராளுமன்ற தொகுதியில் நின்றுருக்காராம். 41,000 ஓட்டு வாங்கினாராம். அவரே தெரியாதுன்றாங்க எல்லாரும். இல்ல அதுதான் இன்னைக்கு ஒருத்தர் வந்து விலகி இருக்காரு. எல்லாருமே அதிருப்தியில் தான் இருக்காங்க. ஆனா அவங்க மனைவியே ஏத்திருந்தாங்க அப்படின்னா ஓரளவுக்கு கொஞ்சம் ஊப்பிலேயே கட்சியை காணும். இப்ப தமிழ்நாட்டுல இப்ப தலைவர் நியமிச்சுல ஏதாவது பண்ண போறாங்களா? ஏதாவது ஆம்சாங் வந்து அந்த கட்சிக்கு தலைவர்ன்றதுனால அவருக்கான மரியாதை இல்ல. அவர் நல்ல எல்லாரையும் இளைஞர்களை வந்து வழி நடத்தினாரு, படிக்க வச்சாரு. யாராவது பிரச்சனை வந்தா கூட போய் பிரச்சனைலாம் பண்ணக்கூடாது, இப்போ வேலையை போற நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னனால்தான் அந்த மரியாதை தான் அவருக்கு. அவர் ஏற்கனவே கவுன்சிலரா இருந்துட்டு அப்புறம் தானே பிஎஸ்பி கட்சியில போய் சேர்ந்தாரு. அதனால அந்த பிஎஸ்பி நம்ம யார் தலைவரா வந்தாருன்னா தலைவரா நம்ம அதை பத்தி தாக்கம். இப்போ வந்துருக்கிற பிஎஸ்பி தலைவர் வந்து பாத்தாங்க அப்படின்னா ராம்சவங்கோட இருந்த வழக்குகள் எல்லாமே வந்து பார்த்தோம்னா இவரு தான் வந்து ஃபுல்லாகவே பார்த்தாரு. அது இல்லாமல் யார் தனுஷுக்கும் வேற ஒரு நடிகைக்கு நடிகருக்கும் இவரு தான் டைவர்ஸ்லாம் அப்படி வாங்கி கொடுத்தாராம். அதனால செல்வாக்கான வக்கீல் தான் போல. நாளைக்கு வந்து அதிமுக ஆர்ப்பாட்டம் இருக்கு தமிழகம் முழுவதும். வீட்டில் ஒரு ஒரு நாள் ஒருத்தர் ஒருத்தர் நினைக்கிறேன். 25ஆம் தேதி தேமுதிக ஆர்ப்பாட்டம் உங்க வீட்டுல வந்திருக்காரு தெரியல. இனிமே தான் வருவான், 26ஆம் தேதி தான் வருவான் கணக்கு போறதுக்கு. அப்படியா? ஆனா பல 2 கோடி எத்தனை பேருக்கு பாதிப்பு இல்லைன்னா 1 கோடி பேருக்கு 1 கோடி குடும்பங்களுக்கு பாதிப்பு இல்லையா? நம்ம 19 லட்சம் லிஸ்ட்ல வரோம். நம்ம 500 யூனிட் மேல மக்களே இதுதான் நாங்க பொறுப்பு இல்ல அப்படின்ற மாதிரி இது இந்த இது எங்க போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல. நாளைக்கு வந்து பட்ஜெட் நாளைக்கு நடக்குது. அக்கா தமிழ்ல பேசுறாங்களா, திருக்குறள் சொல்றாங்களா, என்ன ஜி வந்து உட்காந்து வேறு இருப்பார்ல என்ன இதுன்னு சொல்லிட்டு மீதி நாளைக்கு பார்த்துக்கலாம். ரொம்ப நன்றி.